ஹாய், சிட்டுக்குள் மையத்தில் இருக்கிற எல்லா குட்டீஸ்க்கும் வணக்கம். எல்லாருக்கும் பட்டர்ஃப்ளை பிடிக்கும் தானே? நிறைய பார்த்துருப்போம், பட்டாம்பூச்சி கலர் கலராக பார்த்துருப்போம் இல்லையா? இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பட்டாம்பூச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யவும் போகிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம், சரியா? இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாமா? வீட்டில் படிச்சுட்டு கடைக்கு போடுறதுக்காக நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அதில் கலர் கலராக இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி பேப்பர்ஸு, அதை கிழித்து எடுத்துக்கலாம். ஒரு கத்திரிக்கோள் வேணும், ஒரு ஃபெவிகால் அல்லனா கம்மு, அப்புறம் ஒரு கொஞ்சம் ஊண்டு நூல் போடலாமா? இப்போ நம்ம முதல்ல இந்த பேப்பர் எடுத்துப்போம். இந்த பேப்பரை ஸ்கொயராக நமக்கு வேணும், இந்த பேப்பர் முழுசுமே நமக்கு வேணும். கப்பலுக்கு கட் பண்ணும்போது மடிப்போம் தெரியுமா, அது மாதிரி மடிச்சுட்டு இதை கட் பண்ணிடுவோம். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு பேப்பர் இருக்குது, ஒரு கொஞ்சோண்டு கொஞ்சம் பெரிய பேப்பர், ஒன்று சின்ன பேப்பர். உங்கள் எல்லாருக்குமே வந்து விசிறி மடிப்பு மடிக்க தெரியும்னு நான் நினைக்கிறேன். இது ரெண்டையும் இப்போ நம்ம விசிறி மடிப்பாக மடிக்க போகிறோம். இப்படி வரும் மடித்து முடித்தோடனே அதில் இந்த நடுவு பாகத்தை இப்படி வச்சு இதை நல்லா இப்படி மடித்து விட்டுறணும், சரியா? இது இப்படி இருக்கட்டும் இங்கே. அப்புறம் இந்த சின்ன பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த சின்ன பேப்பரையும் இப்படி நேராக மடிக்கக்கூடாது, இதே மாதிரி க்ராஸாக. இதையும் ஃபேன் ஃபோல்டிங் தான், அதாவது விசிறி மடிப்பு தான் நம்ம மடிக்க போகிறோம், சரியா? மடிச்சிட்டோமா? இதையும் இந்த நடுவில் இப்படி விரல பிடிச்சிட்டு இப்படி நல்லா மடக்கிடலாம், சரியா? மடக்கிட்ட ஏற்கனவே பண்ணியிருக்கோமா, இதையும் இதையும் சேர்த்து. இப்போது நான் ஒரு குட்டி நூல் வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த நூலை எடுத்து கட்டிக்கலாம், அல்லது ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம், ஸ்டாப்லர் கூட போட்டுக்கலாம் நீங்கள், ரைட்டா? இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபெவிகால் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, என்ன மாதிரி மொக்கையாக வைக்காதீங்க. ஓகே, இப்போ பட்டர்ஃப்ளை வந்துருச்சா? இதை வந்து இப்போ நம்ம கட்டி தொங்க விடுறதா இருந்தால் இந்த நூலை அப்படியே விட்டு வெரிசாக வச்சிடலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே வச்சுக்கலாம், ஓகேவா? இன்னொரு ஒரு சின்ன பிட்டு பேப்பர் எடுத்துப்போம். அந்த பிட்டு பேப்பரில் எட்டு இப்படி எட்டு வரைஞ்சிக்கலாம், எட்டு வரைஞ்சிட்டு அதை நம்ம இப்போது கட் பண்ண போகிறோம். இதோ இங்கே பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம இப்போது ஃபெவிகால் வச்சு இது இன்னும் மெல்லிசாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை எப்படியே இருந்தாலும் வச்சுக்கலாம். ஃபெவிகால் வச்சு கொஞ்சம் ஒட்ட போகிறோம். பாருங்கள் இப்படி ஒட்டிட்டேன்னா இது காஞ்சிரும் நல்லா. இந்த எட்டு வெட்டும்போது நமக்கு ஒரு பேப்பர் வந்திருக்கோம், இந்த பேலன்ஸ் பேப்பர் வந்திருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி வந்துடும், சரியா? இப்படி வந்துடும் நமக்கு.
அது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், இப்படி திருப்பிட்டு அடிப்பக்கமாக இருக்கக்கூடிய இப்படி ஒட்டக்கணும். இப்போ அழகான பட்டர்ஃப்ளை ரெடியா? என்ன குட்டீஸ், பட்டர்ஃப்ளை நல்லா வந்துச்சா? இது நான் செஞ்சது நல்லா இருக்கா? உங்களுக்கும் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.